நம்ம உடம்பில் தோன்ற நோய்களில் 80% நோய்கள் வந்து நம்ம உடம்பில் இருக்க கழிவுகள்னால தான் வருது அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதிக்கில் ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து அலோபதி மெடிசன்லாம் கிடையாது, ஆயுர்வேதிக் முறையை மட்டுமே பின்பற்றி அவங்க வந்து அவ்வளோ வருஷம் வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க. பட் இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தான் சயின்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருந்தால் கூட நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளோட ஒரு சராசரியான மனுஷனோட ஒரு வாழ்நாள் ஆயுள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதனால் நம்ம வந்து அவங்க சொல்கிற ஆயுர்வேதிக்கில் சொல்லியிருக்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கழிவுகளெல்லாம் வெளியேற்றுறதுக்கு பேதிக்கு அந்த மாதிரி நிறைய முறைகளை பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து டெய்லி 5 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடலும் உயிரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி 5 minutes மட்டும் நம்ம டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் அதாவது டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக நம்மளுக்கு அதாவது டீடாக்ஸிஃபிகேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது நம்ம உடம்புகள்லேருந்து கழிவை வெளியேற்றுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து நம்ம குடலில் போயிட்டு ப்ராசஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து மலக்குடல் மூலமா அது வெளில வந்துடுது. ஆனால் அது ஒழுங்காக ப்ராசஸ் ஆகாமல் நம்ம பைப்ஸ் அதாவது ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, உணவு குழாய், அதுக்கப்புறம் பெருங்குடல்லையாகட்டும் சிறுகுடல்லையாகட்டும் அங்கங்கே வந்து அந்த கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து நிறைய நோய்கள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேன்சர் இந்த மாதிரி கொடிய நோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம உடம்புல வந்து டாக்ஸின் ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் வருது அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதிக்கில் ரொம்பவே தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த டாக்ஸிஃபிகேஷனை ரிமூவ் அதாவது இந்த டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 5 minutes மட்டுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வாயில் போடுறோம், அது வந்துட்டு நம்ம எச்சில் மூலமா நம்ம வந்து சூ பண்ணுறோம், அதை கடித்து நல்லா வந்து கூலாக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே அனுப்புகிறோம். ஸோ உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்க ஆசிட் அதாவது ஸ்டொமாக்கில் இருக்க அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து அதை வந்து ஜீரணம் பண்ணுது அப்படின்னா அதை வந்து சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக இது பிரித்து அதில் இருக்கிற அப்சார்ப்ஷன் அதாவது நியூட்ரியன்ஸ் ஆகட்டும் இல்லை வாட்டர் இந்த மாதிரி அப்சார்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ் மூலமா நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுது. இதை வந்து நம்ம மெக்கானிக்கலாக செய்கிறதுனா நம்ம வந்து கடிக்கிறது அந்த சாப்பாட்டை மென்று சாப்பிட்றது இதெல்லாம் சொல்லுவோம். பட் ஆசிடை வந்து அதுவாக டைஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரிலாம் டைஜஸ்ட் பண்ணுற கடைசியாக இருக்கிற அந்த கழிவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மலக்குழாய் மூலயமா வந்துட்டு வெளில வந்துடும். பட் ஆனால் நம்மளுக்கு நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு வந்து இதுவே இயற்கை சாப்பாடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சாப்பாடு எல்லாமே கரெக்டாக வெளில வந்துடும். பட் ஆனால் இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி பர்கர் பீட்ஸா அந்த மாதிரிலாம் சாப்பிடும்பொழுது அது அந்த டைஜஷன் வந்து கரெக்டாக நடக்காமல் அதுலேருந்து வெளியேற கழிவுகளும் ஒழுங்காக வெளியேறாமல் இருக்கும். இதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து 3 months ஒரு தடவை வந்து பேதி கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குன்னு அதை இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் ஒரு 5 minutes மட்டுமே நம்ம எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணி எப்படி நம்மளோட அந்த டெய்லி சேர்கிற டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல அதாவது பெஸ்ட்டு மெத்தட் இதில் இருக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் புல்லிங் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து வாயில் டெய்லி காலையிலே எழுந்துச்சு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து கொப்பளிப்போம், கொப்பளிச்சு அதை வந்து துப்பணும். இதில் எப்படி வந்து டாக்ஸின் ரிமூவ் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. நார்மலாக தண்ணியில் வந்துட்டு ஆயில் சேரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி திட்டத்திட்டையாக இருக்கும். ஏன்னா தண்ணியில் ஆயில் எப்பயுமே சேராது. நம்ம வாயில் இருக்க எச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மாதிரியான சப்ஸ்டன்ஸ் தான். ஆனால் நம்ம வாயில் அந்த எண்ணெயை ஊற்றி கொப்பளிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோம் லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி அதாவது ஒயிட் கலரில் ஒரு மாதிரி திக்கான லிக்விடாக மாறிடும். பட் வந்து அந்த தண்ணியும் எண்ணெயும் சேராமல் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் நம்ம பார்க்கக்கூட முடியாது. அந்தளவுக்கு அது வந்து ஒரு மாற்றமாக இருக்கும். இது மாதிரி மாறுறதுனால அதை என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்க கழிவுகளை வந்து இதை சக் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டான்ஸாக அது மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1 spoon ஆயில், எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஆயில் அதாவது என்ன கோல்ட் ப்ரெஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்தமான எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த ஆயில் நீங்கள் எடுத்துக்கிட்டு
நீங்கள் வந்து கோகனட் ஆயிலாக எடுத்துக்கலாம், இல்லை சிசேம் ஆயில், அது நல்லெண்ணெய், இல்லை ஆலிவ் ஆயில், எந்த ஆயிலாக இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல. பட் வந்து கொஞ்சம் பியூராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் வாயில் ஊற்றிட்டு நல்லா கொப்பளிக்கணும். அந்த கொப்பளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் வாயில் மேலேயும் கீழே இன்னண்டாரும் நீங்கள் நல்லா கொப்பளிக்கணும். ஸோ அப்படி கொப்பளிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வாயில் வந்து நார்மலாக காலையில் எழுந்திரிச்சோடனே ஏன் ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு வாயில் தான் அந்த பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட் பைப்பில் இருக்கிற பாக்டீரியாவை கூட இதை வந்து அப்சர்வ் பண்ணி அப்படியே வந்து நல்லா சக் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொப்பளிச்சு முடிச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து துப்பிடணும். இதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸின் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு செடி இருக்குது அப்படின்னா அந்த செடியில் நம்ம துப்பிட்டோம்னா அந்த செடி வந்து பட்டு போகிற அளவுக்கான டாக்ஸின்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஆயில் புல்லிங் பற்றி ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ நல்லாவே தெரியும் இந்த ஆயில் புல்லிங்கோட எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயுர்வேதிக்கலாம் இது வந்து ரொம்பவே ஒரு மெத்தடாகவே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எந்த ஒரு டிசீஸ்க்கு போனாலுமே. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ப்ரஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டங் க்ளீன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான டெய்லி ஓரல் ரொட்டீனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்டீரியா, அதாவது நம்ம மவுத்தில் இருக்க பாக்டீரியா வந்துட்டு அது வந்து கொள்ளுது, அதை வந்து ஏன்னா எடுத்துருது. அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்கும், அதை வந்து கம்மி பண்ணும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூச்சிப்பல் இருக்கும் இல்லையா, கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதை வந்து கம்மி பண்ணுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு நம்ம ஸ்விஷ் பண்ணும்போது அந்த பாக்டீரியா எல்லாத்தையுமே சக் பண்ணி அதை வந்து வெளில அனுப்பிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மோட ஹெல்த், அதாவது ஈரலோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பல் வந்து மஞ்சள் கரையாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நார்மல் கலருக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். டெய்லி வந்து ஆயில் புல்லிங் 5 minutes மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஜிஞ்சலி ஆயில், கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரிஜினலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆயிலை வந்து தயவு செஞ்சு முழுங்கிடாதீங்க, ஏன்னா அவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு சொல்லும் போதும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனில் ஆரம்பிங்க, 5 minutes மட்டும் பண்ண சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை வந்து முழுங்கிராமல் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி உங்களோட ஓரல் ரொட்டீன் எதுவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளோட டாக்ஸின்ஸ், பாடியில் உள்ள டாக்ஸின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ரிமூவ் ஆகிடும். டெய்லி ஒரு 5 minutes தான் இல்லையா, ஸோ நம்மளோட பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் இந்த 5 minutesல ரிமூவ் ஆகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இது இல்லாமல் நான் வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட், அதாவது இப்போ ரொம்ப நாளாக நம்ம உடம்பு, இப்போ நம்மளுக்கு ஒரு 25 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 25 வருஷத்தில் எவ்வளோ கழிவுகள் நம்ம உடம்புல சேர்ந்துருக்கோம், அவ்வளோ அது எல்லாத்தையுமே இந்த ஆயில் புல்லிங் ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாது. அதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது, அது நான் என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இது ஒரு டெய்லி ஒரு 5 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவான மெத்தட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ.